தமிழகம் முழுவதும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளிலிருந்து பணிநீக்கம் செய்யப்பட்ட தொகுப்பூதிய விரைவுரையாளர்கள் நள்ளிரவிலும் உள்ளிருப்பு போராட்டத்தில் தொடர்ந்தனர். தமிழகம் முழுவதும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் தொகுப்பூதிய அடிப்படையில் கடந்த 10 ஆண்டுகளாக 1000-க்கும் 300-க்கும் மேற்பட்ட விரிவுரையாளர்களாக பணியாற்றி வந்தனர். இந்த நிலையில் அவர்கள் அனைவரும் கடந்த செப்டம்பர் 30 பணி நீக்கம் செய்த தமிழக அரசு தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்களை புதிய விரிவுரையாளர்களாக நியமித்தது. இந்த நிலையில் தமிழக அரசின் இந்த அறிவிப்பை எதிர்த்து சென்னை கிண்டியில் உள்ள தொழில்நுட்ப கல்வி இயக்கக வளாகத்தில் 200-க்கும் மேற்பட்டோர் கடந்த 6 முதல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தங்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அரசு பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் கடந்த 8 முதல் 15 ஆண்டுகளாக விரிவுரையாக பணியாற்றி வருகிறோம். தொகுப்பூதிய விரிவுரையாக நாங்கள் பணியாற்றி வருகிறோம். கடந்த 30 வந்து எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் இந்த அரசு என்ன பண்ணிச்சுன்னா எங்களை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. 1311 பேர் வெளியே அனுப்பிட்டாங்க. ஒரே நாளில் வெளியே அனுப்பிட்டாங்க. அதை எதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா 6/10/2021 முதல் இந்த தோட்ட வளாகத்தில் வந்து ஒரு முழு நேர தொடர் போராட்டமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சரியாக சாப்பாடு இல்லை, சாப்பாடு கொண்டு வந்தாலும் அலோவ் பண்ணலை. எங்களுக்கு எங்களை பார்க்க எந்த அதிகாரிகளும் எந்த ஊர் அதிகாரிகளும் வரலை. இங்கே எங்களை இங்கே அடைச்சி வச்சுருக்காங்க. இதில்